It's the day of Eid, celebrate and see the Ummah together as family. Oh, it's the day of Eid, celebrate and see the Sunnah. Ella pugalum iraivanukku Al Hidayah Crayda YouTube channel neyarkalukku assalamu alaikum. Naan Sultana Parvi. Lockdown la mudinjadharku pinnadi thalarugal ellam arivikkappattu kadaigal ellam therandukalam appdinu sonnadharku pirakkum kuda பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த கொரோனா நான் எப்படி வாழ்க்கைய ஆரம்பித்தேனோ அந்த நிலைக்கு என்ன கொண்டு வந்து விட்டுருச்சு. இந்த கவலை பரவலாக பேசப்படுகிறது. காலம்தான் ஆக சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க. பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 1.5 காலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இந்த கொரோனானால இப்ப தொழில் செஞ்சவங்களுக்கு தொழில நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு. கல்லூரியில படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு டிகிரி வாங்குறதுல சிக்கல்கள் இருக்கிறது. பள்ளியில படிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு எக்ஸாம் நடக்குமா நடக்காதாங்கிறதுல சிக்கல் இருக்கிறது. ஆக பிரச்சனைன்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தான். எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது. ஒருத்தர் என்ன பண்றாரு, தொழில் தொடங்குறார். எந்த பின்புலமும் கிடையாது, பணக்கார வீட்டுல இருந்து வரல. அதே மாதிரி படிப்பறிவு இல்லாத ஒரு இடம், அவங்க குடும்பத்துல யாருமே படிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு சமுதாயத்தினுடைய எல்லா நிலைகளையும் அடி வாங்கி அவமானப்பட்டு இதுவரைக்கும் அவர் சம்பாதிச்ச அந்த பணம், அதெல்லாம பக்கத்துல கடன் வாங்கி அவர் வச்சிருந்த மக்கள் மத்தியில் அவர் சேர்த்து வச்சிருந்த நன்மதிப்பு எல்லாத்தையும் முதலீடா போட்டு ஒரு தொழிலை தொடங்குறார். என்ன ஆகுதுன்னா, தொழில் தொடங்கி அவர் கடைக்கு வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கு முன்னாடியே கொரோனான்னு சொல்லி லாக்டவுன் போடுறாரு. நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல மாட்டிக்கிறார். கடன் வாங்கின இடத்துல கடனை திருப்பி கொடுக்கணும், அதற்காக வட்டி கொடுக்கணும். பொருள் வாங்கின இடத்துல பொருளுக்கான பணத்தை கொடுக்கணும். தங்கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல மாட்டிக்கிறார். இவர்கிட்ட இருந்து பணம் கொடுக்கற மாதிரியே இருக்கு. ஆனா எந்த வகையிலுமே இவருக்கு வருமானமே இல்லாம போயிடு. இடையில தளர்வுகள்னு அறிவிக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட கடையை திறப்பதற்கு மறுக்கிறார். ஏன் அப்படின்னா, கடையை திறந்து வைக்கும் போது கடன் கொடுத்தவங்க பொருளுக்காக காசு வாங்குறவங்கலாம் வந்து நின்னுட்டாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அவமானமா போயிருமே. அதனால அதற்கு பயந்துட்டு கடையை திறக்காமே இருக்க என்ன ஆகுது, வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. அது என்ன சுட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு ரொம்ப கவலையோட பேசுற. இப்போ இந்த தொழில் முனைவோருக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி தொழிலை ஆரம்பிச்சவங்க, தொழிலை நடத்திக்கிட்டு இருந்தவங்க, பெரிய தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு கூட நஷ்டம்தான். நஷ்டத்தினுடைய விகிதம் வேணா மாறி இருக்கலாமே ஒழிய உழைப்பாளிகளினுடைய வலி அப்படின்னு பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒன்றுதான். இப்ப ஆரம்ப காலத்துக்கு கொண்டு வந்து விட்டுச்சு. நான் எப்படி வாழ்க்கையை தொடங்கினேனோ அந்த நிலைக்கு நான் வந்துட்டேனே அப்படின்னு அதற்காக வருத்தப்படுறாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு பழம், பழுத்த ஒரு பழத்தை எடுத்துக்கங்க, அதை நம்ம ரெண்டா வெட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய விதைகளை நம்மளால பார்க்க முடியும். அந்த நிறைய விதைகள்ல இருந்து ஒரே ஒரு விதையை மட்டும் எடுத்து அதை உடைச்சு பாருங்களேன், உள்ள ஒண்ணுமே இருக்காது. இயற்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் அதுதான். ஒண்ணுமே இல்லாத அந்த விதையில இருந்து தான் ஒரு பழம் உருவாகி இருக்கிறது. அந்த பழம் தான் ஒரு செடி உருவாவதற்கு காரணமா இருந்திருக்கு. அந்த செடி தான் மரமாகி அதுல இருந்து பூ வந்து அந்த பூ காயாக மாறி அந்த காய் பழமாக மாறும் போது அதுல லட்சக்கணக்கான விதைகள் இருக்கு. அப்ப இயற்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன, ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்துதான் எல்லாமே உருவாக்கி இருக்கிறது. அப்ப ஆரம்ப நிலைக்கு நான் வந்துட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைச்சு அதுக்காக வருத்தப்படாதீங்க. ஒரு ஒரு தந்தைக்கு 4 மகன்கள் இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாரு அந்த தந்தை, இந்த உலகத்திலே என்னுடைய பசங்க வாழ்கிற பொழுது வாழ்க்கையை பத்தின தெளிவான புரிதல் இருக்கணும்னு நினைக்கிறார். எல்லா விஷயங்களையுமே கற்றுக் கொடுக்கிறார், பிராக்டிக்கலா சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி சொல்லி கொடுக்கும் போது என்ன ஆகுது, ஒரு தடவை 4 மகன்களை வச்சுட்டு பேசுறாரு. நான் சின்ன வயசா இருக்கும்போது, நம்ம இப்ப ஒரு ஊர்ல இருக்கோம், நமக்குன்னு ஒரு சொந்த ஊர் இருக்கு. இப்போ அங்க நம்ம வீட்டுல நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு மரம் ஒண்ணு வச்சேன். இப்ப அந்த மரத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் பார்க்கணும். எனக்கு வயசாயிடுச்சு, அதனால என்னால போக முடியாது. இப்ப நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட 4வது மகனை அனுப்பிச்சு வைக்கிறார். அவர் சின்ன வயசுல வச்ச மரத்தை பார்த்துட்டு வான்னு சொல்லி தன்னுடைய கடைசி மகனை அனுப்பிச்சு வைக்கிறார். இந்த மாதிரி வெஹிக்கல்லாம் இல்லாத ஒரு காலம், காரு பஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்காத ஒரு காலத்துல
இருந்ததுனால போயிட்டு வர்றதுக்கு 3 மாதங்கள் ஆகுறது. கடைசி பையன் போய் பார்த்துட்டு வரான். 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து அப்பா கிட்ட சொல்றான், என்னப்பா மரம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, மரம் எல்லாம் பழுத்து போய் அதுல இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் பழுத்து போய் வெறும் சருகு மட்டும்தான்ப்பா இருக்கு, அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்லப்பா மரம் அப்படின்னு வந்து சொல்றான். இப்போ அதை 3வது பையன் பார்த்துட்டு என்ன சொல்ற, தம்பிப்பா அவனுக்கு அவனுக்கு அவ்வளவு ஒண்ணும் தெரியாது, நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்றான். போயிட்டு வர்றதுக்கு 3 மாசம் ஆகுறது. பார்த்துட்டு வந்து அப்பா கிட்ட சொல்றான், இப்ப தம்பி சின்ன பையன் நான் சொன்னேன்ல அவன் சரியா பார்க்கலப்பா, இப்பதான் மரம் தளிர் விட்டு பச்சை பசேன்னு ரொம்ப பசுமையா இருக்குதுப்பா அப்படின்னு வந்து சொல்றான். இப்ப இத 2வது பையன் கேக்குறான், எதுக்குப்பா இந்த சந்தேகம், நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா, போக வர 3 மாசம் ஆகுறது. பார்த்துட்டு வந்து அப்பா கிட்ட சொல்றான், இப்ப 2 பேரும் சொன்னதுமே தப்புப்பா, 2 பேருமே சரியா பார்க்கல, ஊரே மணக்கிற மாதிரி மரம் பூத்து குலுங்குதுப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குப்பா மரம் பாக்குறதுக்கே அப்படின்னு இந்த பையன் வந்து சொல்றான். இப்ப இவங்க 3 பேரும் பேசுறத பார்த்துட்டு இந்த மூத்த மகன் என்ன சொல்றான், என் பங்குக்கும் நானும் 1 தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவனும் போயிட்டு வர்றதுக்கு 3 மாதங்கள் ஆகுறது. பார்த்துட்டு வந்து அப்பா கிட்ட சொல்றான், அப்பா 3 பேரும் சொன்னதுமே தப்புப்பா, 3 பேருமே சரியா பாக்கல, ஊருக்கே குடுக்கற மாதிரி நம்ம வீட்டு மரம் பழுத்து அவ்வளவு பழங்கள் அதுல பழுத்து தொங்குதுப்பா, பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்றான். அப்பா பேசுற, எல்லாருமே சரியா தான் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, ஆனா நீங்க பார்த்துட்டு வந்தது எல்லாமே ஒவ்வொரு பருவம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பருவத்துல போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கையும் இதே மாதிரிதான் அப்படின்னு தன்னுடைய மகன்களுக்கு புரிய வைக்கிறார். எவ்வளவு ஆழமான விஷயம் இல்லையா, எப்படி மரத்துக்கு பருவம் இருக்கிறதோ அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கைக்கும், நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இதுவும் ஒரு பருவம் தான், இந்த பருவத்துல நம்ம கஷ்டப்படுறோம், இந்த பருவத்துல நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா இதுவே என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நாம் பார்த்து கொண்டிருப்பது ஒரு பருவம் தான். ஆழமா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.